நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான காய்கள் கனிகள் பூக்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அதை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரத்திலேயோ செடியிலேயோ இருக்கக்கூடிய இலைகளுக்கு அவ்வளவு நிறைய மருத்துவ பயன்கள் உண்டு. ஜப்பான், சவுத் கொரியா, சைனா போன்ற இடங்களில் அவங்களுடைய உணவுகளில் பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகையான மூலிகை இலைகளை அவங்க பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இது போல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உண்மை புரியும். இது போல் இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் நம்மளுடைய இல்லங்கள் தோறலுமே இருக்குது. முக்கியமாக இந்த இலைகளை நீங்கள் ஒரு தேநீர் போல் பயன்படுத்தி குடிக்கலாம். இதை உள்ளுக்கு எடுத்துக்கும் போது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுது. இது அனைத்திற்குமே சொந்தக்காரராக திகழ்வது எலுமிச்சம் இலைகள். இந்த எலுமிச்சை இலைகளை நீங்கள் கசக்கி முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய அதே விதமான மனமும் சுவையும் இந்த இலைகளுக்கு உண்டு. ஆனால் இது இலைகளாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால இதில் நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் உண்டு. ஃபைட்டோகெமிக்கல்ஸ் அப்படின்றது தாவரம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள். இது போல இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருட்களுக்கு அற்புதமான மருத்துவ குணங்களும் இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக இது பெண்களுக்கு நிறைய நன்மை தரக்கூடியது. ஏன்னா பெண்கள் இந்த ஒற்றை தலைவலி அதாவது இந்த மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம் இது போல பிரச்சனைனாலும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் மேலும் ஆஸ்துமா இல்லை மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த எலுமிச்சம்பழ சாரில் இருக்கக்கூடிய இந்த தன்மையை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு தேநீர் போலவும் தயார் செய்து குடிக்கலாம். இல்லை அதிகப்படியான இலை இருக்கும்போது இதை நல்லா கொதிக்க வச்சு இதை நீங்கள் ஒரு வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தலாம். குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு அதாவது ஒரு 6 வயதை கடந்த குழந்தைகள் எல்லாருக்குமே வயிற்றில் பூச்சி வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த எலுமிச்சம் இலை தேநீரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மேலும் இந்த இலையில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணத்தை நீங்கள் தொடர்ந்து 2 வாரம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இன்சோமனியா போன்ற பிரச்சனைகள் வராது. தூக்கமின்மையால் பல பேர் ரொம்பவே அவதிப்படுவாங்க. மேலும் ஸ்ட்ரெஸ்னால கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வகையான ஹார்மோன்களும் அதிகமாக சுரக்கும். இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம், மனச்சோர்வு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக கொண்டு வந்து சேர்க்கும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த இலையை நீங்கள் காய்ச்சி குடிச்சிட்டு வரும்போது மிக எளிதில் நீங்கள் விடுபடலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், அஜீரண கோளாறு, இன்னும் ஜீரண உறுப்பையே சுத்தம் செய்து தரக்கூடியது இந்த எலுமிச்சம் இலைகள். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதலுக்கு அவங்களுடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஈஸ்டோ இல்லை பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். இது போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இதை கொதிக்க வைத்து அந்த நீரை நேரடியாக கழுவுறதுக்கு பயன்படுத்தலாம். சிட்ஸ் பாத் எப்படி செய்யணும்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு விளக்கமாக தெரியும். அந்த சிட்ஸ் பாத்தில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு பதிலாக இந்த எலுமிச்சம் இலையை காய்ச்சி ஊற்றக்கூடிய இந்த நீரை நீங்கள் பயன்படுத்தலாம். அற்புதமான பயன் கிடைக்கும். நம்மளுடைய சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் இல்லைன்னா அதிகப்படியான மியூக்கோஸ் செக்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம், சளி போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், அது இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆல்வியுலர் சாக் அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாமே ரொம்ப வீக்கமடைஞ்சிடும். இதனால் உங்களை மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால இந்த டீயை நீங்கள் குடிக்கும்போது இந்த ஆஸ்துமா பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையும். இதையே நீங்கள் தலையில் பொடுகு தொல்லை, முடி கொற்ற போன்ற பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எலுமிச்சமலை நீரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரதுனால நரம்பு தளர்ச்சி, இருதய படபடப்பு போன்ற மிகப்பெரிய பிரச்சனை கூட படிப்படியாக குணமடைகிறதுக்கு நிறைய உதவி செய்யும். இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இருந்தால் தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு இல்லை, இது இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். இதை அதிகாலை வேளையில் வெறும் வயிற்றிலையும் தாராளமாக குடிக்கலாம். இதை நீங்கள் ஒரு டீ போலவும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேனோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கலாம். இந்த நீரை தயார் செய்வது ரொம்பவே சுலபம். ஒரு கிளாஸ் தண்ணியை ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு சுத்தமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம் இலைகளை பறித்து அதை கழுவி இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதை சேர்த்து ஒரு 30 வினாடிகளுக்கு கழித்து அடுப்பை அணைச்சிருங்க. இந்த பாத்திரத்து மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதன் பிறகு எடுத்து வடிகட்டி நீங்கள் தாராளமாக பருகலாம். எலுமிச்சம் இலை டீ தயார். இதையே பெண்கள் சிட்ஸ் பாத் போல் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் இல்லை வேறு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத அரிப்புகளோ இல்லை இன்ஃபெக்ஷன்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ கண்டிப்பாக நீங்கும். இந்த இலைகளை பயன்படுத்துங்க, நன்மையை பெறுங்க. ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.